மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசில் ஃபிசிக்ஸில் படித்த கான்செப்ட்டுக்கும் இப்போ நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுற கான்செப்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இனர்ஷியா அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம். அரபால் ஆறில் ஏறினா கூட ஆணி அடித்த மாதிரி நடுவில் நின்று எதையும் பிடிக்காம வருவார் என் அண்ணன். ஓஹோ அப்படியா, இப்போ பாரு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் எல்லோரும் பஸ்ஸில் தான் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி கண்டக்டர் கூட நின்றுட்டு தான் இருக்கார். ஆனால் அவங்க யாரும் வந்து பஸ்ஸை விட்டு விலகலை. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா மற்ற எல்லாருமே வந்து பஸ்ஸோட கான்டாக்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிக்காமல் வந்ததுனால இவரோட மாதம் பஸ்ஸோட மாதம் ஐசோலேட் ஆகுது. ஸோ இவர் மட்டும் தனியாக பறந்து போய் பஸ்ஸு பிரேக் பிடிச்ச உடனே இவர் மட்டும் தனியாக போய் விழுந்துடுறாரு. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து இனர்ஷியா. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் தன்னோட நிலையிலிருந்து இப்போ ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா மோஷன் ஆகிறதுக்கும் மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் வர்றதுக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் வந்து இனர்ஷியா. ஸோ இந்த இனர்ஷியாங்கிறது பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் டைமென்ஷனை பொறுத்து மாறும். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட இன்னபிலிட்டி தன்னோட ஸ்டேட்லேருந்து அதாவது ரெஸ்ட்லேருந்து மோஷன் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆகணும்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். ஸோ நம்மளே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வெயிட் கம்மியான ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கும் வெயிட் அதிகமான உள்ள ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கும் ஃபோர்ஸ் வந்து வித்தியாசப்படுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பைக்கில் சிங்கிள்ஸ் போகும்போது ஒரு அதே ஸ்பீடில் இருக்கிற வெஹிக்கிளை நிப்பாட்டுறதுக்கு கம்மியான பிரேக் தேவைப்படும். இதே வந்து டபுள்ஸ் போகும்போது வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் பிரேக்கு போடும்போது நம்ம அதிகமான பிரேக் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு காரணம் தான் பார்த்திங்கன்னா ஸோ வெயிட் கூடும்போது அந்த ஆப்ஜெக்டோட இனர்ஷியா அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு தட் இன் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, இந்த இனர்ஷியா வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் நம்ம பொதுவாக எந்த ஒரு பீமையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இப்போ பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த பீம் பார்த்திங்கன்னா அதோட ஃபோர்ஸுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு மொமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்திங்கன்னா நம்ம டைமென்ஷன்ஸை பொறுத்து இருக்குது. டைமென்ஷன்ஸ் அந்த அப்புறம் அதோட வெயிட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பீம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட செக்ஷன் வந்து நேராக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ ஆனால் அதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா லோடு கொடுக்குறதுக்கு முன்னாடி வெர்டிகலாக இருக்கும், லோடு கொடுக்க வந்து அதோட அந்த செக்ஷன் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு ரெஸ்பெக்டிவாக வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இப்படி சுற்றும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ரொட்டேஷனல் கேரக்டர் இருக்கும். அந்த ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சிம்பிளாக சொல்லணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இங்கே தான் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பெண்டிங்குமே வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ அதிகமாக இருக்கும், அதனால் டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கிது. காரில் நம்ம சீட் பெல்ட் யூஸ் பண்ணாமல் போகும்போது நம்ம ஃபீல் பண்ணுற இனர்ஷியாக்கும் ஒரு பீமில் ஒரு பெண்டிங் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் இதான் சம்மந்தம்.